மறைந்த நடிகர் தேமுதிக கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவருடைய ஆன்மா சாந்தியடனும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க கடந்த இருபத்தெட்டாம் தேதி தமிழகத்தில் எல்லோருக்கும் அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது நடிகர் விஜயகாந்தின் மரணம்தான் தேமுதிக தொண்டர்களுக்கும் அவரின் ரசிகர்களுக்கும் அது பேரடியாக இருந்தது விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர் இரக்க சாபம் உள்ளவர் எல்லோருக்கும் உதவி செய்யும் குணம் கொண்டவர் என்பதால் தான் பலரும் அவரின் இறப்புக்காக வருந்தினார்கள் தனிநபராக மட்டுமல்லாமல் ஒரு நடிகராகவும் நடிகர் சங்க தலைவராகவும் விஜயகாந்த் செய்த விஷயங்கள் ஏராளம் அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றதற்கு முன்பு சரி பின்பும் சரி நடிகர் சங்கம் என்ன நிலையில் இருந்தது இருக்கிறது என்பது திரையுலகில் உள்ள எல்லோருக்குமே தெரியும் உடல்நிலை சளி காரணத்தில் கடந்த எட்டு வருடங்களுக்கு மேல் அரசியல் சினிமா என இரண்டிலுமே அவர் ஆக்டிவாக இல்லை அவர் சரியாக பேசுவதை கேட்டுக்கூட பல வருடங்கள் ஆகிறது சினிமாவில் கணீர் குரலில் அவர் வசனம் பேசும் ஸ்டைலை ரசித்த மக்கள் பேச முடியாமல் இருக்கும் அவரை பார்க்க முடியாமல் மனமும் வருந்தினார்கள் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜய் நடித்து விஜயகாந்த் நடித்து ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்ற திரைப்படம் தான் ரமணா இந்த படத்தின் கதையை சொல்ல முருகதாஸ் விஜயகாந்தின் வீட்டுக்கு போன ஹீரோ குடிப்பது போலவோ புகை பிடிப்பது போலவோ காட்சிகள் இருக்கக்கூடாது பசங்களுக்கு அப்பாவாக நடிக்க மாட்டார் படத்தின் கிளைமேக்ஸில் அவர் இறக்கக்கூடாது என பல கண்டிஷன்களை போட்டிருக்கிறார்கள் ஆனாலும் படத்தின் இறுதியில் ஹீரோ இறப்பது போலவே முருகதாஸ் கதையை சொல்லியும் இருக்கிறார் அருகில் இருந்த பிரேமலதாவோ ஹீரோ கண்டிப்பாக சாக வேண்டுமா என கேட்டிருக்கிறார் அப்போது அருகில் இருந்த விஜயகாந்த் இந்த கதைக்கு இதுதான் சரி என தெளிவாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் சொல்லியிருக்கிறார் என்னுடைய மரணமும் தப்பு செய்தவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் என ரமணா படத்தின் இறுதியில் வசனம் பேசியிருப்பார் விஜயகாந்த் ஆனால் நிஜ வாழ்வில் அவரின் மரணம் எல்லோரையுமே சோகத்தில் ஆழ்த்திவிட்டு போயிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும்